ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அன்சரைஸ் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து லுசைல் மெரின் சிட்டி. பின்னாடி பார்த்தீங்களா, ஐ லவ் லுசைல். இந்த ஏரியா ஃபுல்லாகவே கடலை ரெடி பண்ணி, கடலுக்கு மேலே மண் கல் போட்டு ரெடி பண்ணியிருக்காங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் என்ஜாய்மெண்ட்டுக்கு மட்டும் போட்டிங் ரைடிங் நிறையா இருக்குது. உள்ளார போய் நம்ம பார்ப்போம். சின்ன குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஏரியா, சூப்பராக இருக்கும். ஸோ பார்க்கலாம். ஏரியா சூப்பரான ஏரியாவாக இருக்குது. பா, தண்ணி ஜாஜாதானே விழுகுது. மலையில் மூளை தான் இருக்குது. மலை எப்படி என்னடா தரையோட தரையா போகுது? போட்டா என்ன அது? இந்த இடம் ஃபுல்லாகவே வந்து நான் சொன்ன மாதிரி வெறும் கல்லால் ரெடி பண்ணியிருக்காங்க. சுற்றி பார்க்கறதுக்கு அந்த கல்லை வரங்க பாட்டுறேங்க, பார்க்கலாம். இது கல்லுனா கல் மட்டும் இல்லை, ப்ராப்பரான சிவில் காம்பாக்ஷன் மெத்தடோட கடலோட டீப்லேருந்து மேலே வரைக்கும் கல்லால் ஃபில் பண்ணியிருக்காங்க. இன்னும் நிறையா ஐட்டம்ஸை ஆட் பண்ணியிருக்காங்க. இதுக்கு மேலே ஒரு பிரம்மாண்டமான பில்டிங் இருக்குது. இது வந்து நம்ம நிலாவோட பெரா டைப் மாதிரியே இருக்கு பாருங்கள். இதுதான் ஒரு பிரம்மாண்டமான பில்டிங். இதுவும் கடலுக்கு மேலேயே தான் இருக்குது. இந்த பில்டிங் 2030 மிகப்பெரிய பிரம்மாண்டமான அச்சீவ்மெண்ட்டாக பார்க்குறாங்க. இதில் எவ்வளவோ என்ஜாயபிள் விஷயம் வரப்போகுது, பட் அந்த பிறகு தான் தெரியும் என்னென்ன இருக்குன்னு. கிட்டக்கு வந்து பார்த்தப்போ என்னலான்னு பார்த்தேன். 1, 2, 3, 4, 5, 6 அப்பா இதெல்லாம் எண்ண முடியாது. இது ரொம்ப ஹைட்டாக இருக்குது. கிட்ட வந்து என்னால் ஃபுல்லாக கூட கவர் பண்ண முடியல. பட் இது ரொம்ப ரொம்ப பெருசு. கடல் மேலே இருந்து தாங்குதுன்னா அப்போ எந்த அளவுக்கு இதை வந்து ப்ராப்பராக கட்டியிருப்பாங்கன்னு பாருங்கள். பக்கத்தில் சவுண்டு கேட்குது, அதுவே பார்க்கலாம். நம்ம ஊரில் பசங்களாம் பைக்கில் நின்று பேசுகிற மாதிரி இங்கே கடலில் நின்று ஜாலியாக ஜெட்ஸ்கியில் பேசிகிட்டு இருக்காங்க. இங்கே உள்ள வேலுக்கு ரோட்டிலலாம் நின்று பேசினா கிழிஞ்சிரும் அந்த அளவுக்கு வேல. இது வெறும் கார் பார்க்கிங் டோக்கன் மிஷின் மாதிரியே போட்டுக்கும் டோக்கன் மிஷின் வச்சுருக்காங்க. ஸ்மார்ட் டாக்ஸஸ் வேறு இதில். ஜெட்ஸ்கிலாம் இருக்குது, பட்டு இதெல்லாம் நம்ம ஓட்ட முடியாது. இதுக்கு லைசன்ஸ் வேணும். இங்கே ஓட்டுறதுக்கு என்னடா கடலுக்கு நடுவில்னு சொன்னீங்க, அலையை கண்ணுமேனு கேட்குறீங்களா? இவ்வளோ பெரிய பில்டிங்கை தாங்கணும்னா ஸோ அலையை நம்ம தடுக்கணும். அதுக்காக அங்கே மதில் சோறு மாதிரி ஜஸ்ட்டு ஒரு தேக்கம் கட்டியிருக்காங்க. அதெல்லாம் தான் நம்மளை காப்பாற்றுது. இதெல்லாம் வந்து நம்ம போட்டு கிடையாது, இதெல்லாம் அடுத்தவங்க போட்டு சும்மா பார்க்கலாம் அப்படின்ட்டு சிட்டியை ரெடி பண்ணி ஒரு ஏரியாவை ரெடி பண்ணி இதெல்லாம் பாருங்கள். உடன் தான் ஃபுல் அண்ட் ஃபுல்லு சூப்பராக பண்ணி வச்சுருக்காங்க பாருங்கள். இந்த ஏரியாவில் நம்ம போய் விளையாடவே முடியாது. ஒன்லி ஃபார் குட்டிஸ் தான். சின்ன பிள்ளைங்களாவே இருந்திருக்கலாம் போல் இருக்குது. இதெல்லாம் பார்க்கும்போது நம்ம சின்ன பிள்ளையாக இருக்கும்போது இங்கெல்லாம் வரல, இப்போ வந்திருக்கோம். ஆனால் யூஸ் பண்ண முடியல. அட்லீஸ்ட் குழந்தைங்களோட குழந்தைங்களாம் பார்க்கலாம். அதை தர ஃபுல்லாக ஸ்டார்ஸாக இருந்துச்சு. என்னென்னு பார்க்கும்போது ஸ்டார் இல்லை, லைட்டு தான் அது. வெளி அழகாக குட்டி குட்டி லைட்டாக வச்சுருக்காங்க பாருங்க. ஸோ அதே மாதிரி உட்கார்ற சீட்டு கீழே, அந்தந்த சீட்டு கீழே மட்டும் லைட்டிங் காலு கீழே வைக்கும் போது வைக்கும்போது எவ்வளோ ஒரு டெக்னாலஜியாக செஞ்சிட்ருக்காங்க. வேஸ்ட்டாக இந்த இடத்துல அவ்வளோவா ஆளுங்க இருக்க மாட்டாங்க. ஸோ வேஸ்ட்டாக லைட்டு போகல, உட்கார வர்றவங்க ஈஸியாக அப்படி உட்காந்துருக்குறாங்க. கீழே மட்டும் லைட்டு தெரியுதா? சமம் இல்லை
இந்த மாதிரிலாம் யூஸ் பண்ண மாட்டாங்க நம்ம ஊரில். ஸோ அதே மாதிரி கைப்பிடிக்கு மட்டும் லைட்டு, அதே மாதிரி எல்இடி ஸ்டிப் வச்சு லைட்டு கொடுத்துருக்காங்க. வேறு எங்கேயும் லைட்டை வச்சு கரண்ட்டை வேஸ்ட் பண்ணாமல் நடந்து வரவங்க கைப்பிடி பக்கமும் நடந்துருந்தால் லைட்டும் அவங்களுக்கு கிடச்சிரும்ல. ஸோ இது வந்து மெரெயின், லுசைன் மெரெயினில் வந்து சூப்பரான ஏரியா. எல்லோரும் நடந்து போகிறதுக்காக பசங்களுக்காக குட்டீஸ்லாம் வர வர்றாங்க. செம்மையாக இருக்குது, தண்ணி வேறு செம்மையாக அடிக்குது. ஆ குவாலிட்டியாக இருக்குல்ல, தண்ணி சூப்பராக இருக்குது. இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன ஏரியாலாம் கடலில் தானாக செஞ்சு வச்சுருக்காங்க. இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப ஆசையாக இருக்குது, பார்க்கணுண்டு. இப்படிலாம் இருக்கணும் ஜாலியாக அப்படின்ட்டு. என்ன பண்ணுறது, ஒர்க்கும் இருக்குது, அதையும் பார்க்கணும்ல. அப்படியே போயிட்டுருக்கு வாழ்க்கை. இன்றைக்கி லுசைல் சிட்டியில் லுசைல் மெரினாவை பார்த்துட்டோம். இப்போ நெக்ஸ்ட்டு வேறு ஏரியாக போகலாம். மறக்காமல் அன்சரைஸ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், எல்லாருக்கும் பிடிக்கும்னு நம்புகிறேன். நல்ல வெயிலில் சுற்றி சுற்றி உடம்பெல்லாம் களைச்சி போச்சு. ஸோ பனானா ஜூஸ் ஒன்று போட்டு சக்தி ஏற்றிக்கலாம் அப்படின்ட்டு வந்துருக்கேன். ஏன் இப்போ லைட்டை போட்டேன், அதெல்லாம் நல்லா தானே இருக்குது. ஸோ இந்த கடையில் நம்ம பனானா ஜூஸ் சாப்பிட போகிறோம். சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு போய் நிம்மதியாக தூங்கணும். நமக்கா அவங்களுக்கா கே கூட்டுவா. பனானா ஜூஸ் கிடைக்குது. நல்லா இருக்கு மக்களே, குடிக்கல தெரியும் அவனு சொன்னான். நல்லா இருக்கு, பண்ண சாப்பிட்ற மாதிரி தான் இருக்கு. ஓகே என்னடா என்னடா பண்ணிட்டு இருக்க, இவனுங்க ஹோட்டல் அட சரண் போயிடுச்சு. அதுதான் அதுக்கெல்லாம் நல்ல மனசு வேணும். போடு பாருங்க பொங்கிருச்சு.